ராமநாதபுரத்தில் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று மாணவன் உட்பட இருவர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் ராமநாதபுரம் எஸ்பி நேரில் ஆஜராக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கில் துணை ஆய்வாளர் ஜோதிமுருகன் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. மனுதாரரின் கோரிக்கை குறித்து ஏன் இதுவரை பரிசீலிக்கவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை இதுகுறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறது. டிஜிபி மற்றும் தென்மண்டல ஐஜி பிரமாணப்பத்திரம் தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது.